திருப்பூர் கேவிஆர் நகரில் மளிகை கடையில் லாட்டரி பகிரங்கமாக விற்பனைக்கு. மும்பை தாதா சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறையினர். திருப்பூர் கேவிஆர் நகர் கிரிநகர் இரண்டாவது வீதியில் திருநெல்வேலியை சேர்ந்த சரவணன் என்பவர் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். முன்னதாக தான் மும்பையில் வசித்ததாக, மிகப்பெரிய தாதா குரூப்பில் இருந்ததாகவும், அடிக்கடி ஜெயில் சென்று வந்ததால் அனைத்து சட்ட நடைமுறைகளும் நன்கு தெரியும் என மார்த்தட்டி கொள்ளும் சரவணன் தற்போது மளிகை கடையில் மட்டுமின்றி கேவிஆர் நகர் முழுவதும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி சீட்டுகள் பப்ளிக்காக விற்பனை செய்து வருகிறார். தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுவது, பத்திரிகையாளர்கள் என்றாலும் காவல் நிலையத்தில் கை நீட்டி அடிப்பதும், பின்பு அவரிடமே சமாதானம் பேசி வழக்கின்றி சொற்ப பணம் கொடுத்து சமாதானம் செய்வது போன்ற அனைத்து தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருகிறார். காவல் நிலையத்திற்கு குறிப்பிட்ட மாதம் மாதம் மாமூல் செல்வதால் கண்டுகொள்வதில்லை. மளிகை கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்க வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் முன்னிலையில் போதையில் வரும் நபர்கள் லாட்டரி எண் வாங்குவதாக கூறிக்கொண்டு கிண்டலும் கேலியும் செய்து மிகவும் முகம் சுளிக்கும் வகையில் இருக்கிறது. இப்பகுதி மாநகர காவல் ஆணையரின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட SP KVR நகர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகள் எடு